வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளவு நாள் பணம் சேர்றது பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் நிற்கவே நிற்காது, தங்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படி நிற்காமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுக்கிறதுக்கான முறைகளை நம்ம எடுக்கணும். இப்போது உங்கள் கையில் பணமே நிற்காது என்பதற்கு அதை வந்து உணர்த்தும், நமக்கு உணர்த்தப்படும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் நமக்கு உணர்த்தப்படும். அதை நம்ம எப்படி உணர்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்கான வேலையை செஞ்சு அதிலேருந்து தற்காத்து அவங்களுடைய தேவையான பரிகாரங்கள் இல்லை தேவையான மந்திரங்கள் ஜபிச்சு அவங்க தப்பிச்சிக்கிறாங்க. அதை உணராதவங்க, அதை தெரியாதவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போது உங்கள் கையில் வந்து இப்போ பணம் நிற்காது அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல, உங்கள் வீட்டில் தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்பு பிரச்சனைகள் அடிக்கடி வருகிறதோ, உங்களை தேடி கெட்ட நேரம் நெருங்கி கொடுக்கிறது என்றும், வீண் செலவுகளால் பணம் கையில் நிற்கப் போவதில்லை என்று அர்த்தம். அறிகுறி 2, தம்பதிற்குள் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சண்டைகள் வருவதால் இருந்துச்சுன்னா வீட்டில் செல்வ வளம் குறைய போகிறது என்று அர்த்தம். அறிகுறி 3, உங்களை தேடி வந்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்பு திடீரென்று கடைசி நேரத்தில் கை நழுவினால் நிதி பிரச்சனையால் அவஸ்தைப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். 4, ஜோதிடத்தின்படி யார் ஒருவர் நிதி பிரச்சனையால் மோசமாக அவஸ்தைப்படுகிறாரோ அவரது வாயில் இருந்து அளவுக்கு அதிகமாக எச்சில் சுரக்கும் என சொல்கிறது. 5, வீட்டில் செல்லமாக வளர்ந்து வந்த செல்ல பிராணி திடீரென்று இறந்துவிட்டால் அந்த குடும்பம் பணப்பிரச்சனையால் அவஸ்தைப்பட போகிறது என்று அர்த்தம். 6, வீட்டின் மேற்கூரில் இருந்து நீர் ஒழுக ஆரம்பித்தால் அதுவும் அந்த வீட்டில் உள்ள குடும்பம் கடுமையான பணம் பிரச்சனையால் கஷ்டப்பட போகிறது என்று அர்த்தம். 7, கைவிரலில் உள்ள சூரியமேடு பகுதியில் திடீரென்று பச்சம் வந்தால் அது உங்கள் சேமிப்பு முழுவதையும் காணாமல் செய்ய போகிறது என்று அர்த்தம். 8, உங்கள் வீட்டு நுழைவாயிலில் எண்ணெய் தெரியாமல் சிதறினால் அதுவும் அந்த குடும்ப பணம் பிரச்சனையை சந்திக்கப் போவதை உணர்த்துகிறது. 9, தங்கத்தை இழந்தாலோ அல்லது வைத்த இடம் தெரியாமல் போனாலோ அது உங்களுக்கு பெரும் பண இழப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை குறிக்கிறது. ஸோ இது போன்ற சில குறிப்புகள் மூலமாக நமக்கு வந்து பணம் வந்து நம்மளை விட்டு நம்ம வீட்டில் பணம் தங்காமல் இருக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமை வரப்போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படும். இப்படி அறிகுறிகள் ஏற்படும் போது இதுக்கான காரணத்தை அலசி அது நமக்கான ஜாதக ரீதியாக பிரச்சனையா இல்லை கர்மா பிரச்சனையா இல்லை தற்போது ஏற்பட்டிருக்க பிரச்சனையா இல்லை ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற பிரச்சனைகளா என்ன பிரச்சனைன்றதை நம்ம ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை தெரிந்து மந்திரங்கள் மூலமாகவோ அல்லது ஆன்மீக கோவில்களில் செல்வது மூலமாகவோ நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். ஸோ இப்படி இந்த சொல்லப்பட்ட இந்த 9 அறிகுறிகளில் ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால், உங்கள் வீட்டில் நீங்கள் நடக்கிறத உணர்ந்தீங்கன்னா, உடனே முன்னெச்சரிக்கையாக அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு இது போன்ற சில ஜோதிட ரகசியங்கள் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.